வெல்கம் பேக் டு ஹாரிகாஸ் கிச்சன், எக்ஸ்ப்ளோர் த ஃபுட் இன் யூ. ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வச்சு நான் பண்ண இந்த நட்ஸ்லட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு வாணலியில் அரை கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட், அரை கப் அளவுக்கு மெலன் சீட் சேர்த்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா கருப்பு எள் கூட பயன்படுத்தலாம். இந்த எள் நல்லா பொறிஞ்சு வர்ற அளவுக்கு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் 1.5 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி நான் வறுத்து துளி நீக்கி வச்சுருக்கேன், அதனால் இதை கொஞ்சம் நேரம் மட்டும் வறுத்துக்கிறேன். இல்லைன்னா நல்லா வறுத்து துளி நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் விதைகள் நீக்குனது, அதையும் வறுத்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பேரிச்சம்பழம் இல்லாமல் மற்ற எல்லா நட்ஸையும் சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கோர்ஸாக வேணும்னாலும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபைன் பவுடராக பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நடுவில் ஒரு குழி வரும் இல்லையா, அதுக்குள்ளே பேரிச்சம்பழத்தை போட்டு நல்ல ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த மேல் பகுதியில் மாவெல்லாம் சேர்ந்து நடுவில் ஒரு குழி இருக்கும். இதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஒரு 2 தடவை நல்லா உள் பக்கத்தில் தள்ளி விட்டு ஒரு 2-3 தடவை கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேரிச்சம்பழம் நல்ல சூப்பராக அந்த நட்ஸ் பவுடரோட கம்பைன் ஆகிடும். நீங்கள் முதல்லே பேரிச்சம்பழம் போட்டு மொத்தமாக அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும், பேரிச்சம்பழம் கம்ப்ளீட்டாக அரைஞ்சிருக்காது. ஸோ அதனால் அந்த நட்ஸில் அந்த ஸ்வீட்னஸ் வந்து அங்கங்கே தான் தெரியும் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்வீட்னஸ் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கையால் ஜஸ்ட் அதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த விதமான பட்டரோ நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஹனியோ எதுவுமே தேவையில்லை. இந்த டேட்ஸோட அந்த ஒரு மாய்ச்சரே போதும். இது குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக உருண்டை பிடிச்சி சூப்பராக எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான ஒரு நட்ஸ் லட்டு தயார். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம அன்றாட சாப்பாடில் மிஸ் ஆகிற அந்த ஒரு மைனரான நியூட்ரியன்ஸு கூட இந்த நட்ஸ் லட்டு மூலமாக சரி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.